நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சாம்பல் உணவாட்டி மாதம் மாட்டிய இருப்பாளாமன் தேவி ஜானகியாயது மாதம் மாட்டியாயது மாதம் மாட்டிய ஓலை போல குடம் பத்தாவது மாதத்தில் விறகும் போது மருத்துவம் இருப்பதற்கு மருத்துவம் எனக்கு வேணும் தேவி சொல்லும் போது மிகிசியவரும் தப்ப புல்ல கையில் எடுத்து எத்தான முடிந்தாரே மாற பிறவி செய்து ஜானகி மருத்துவம் இருக்க சொன்னார் பகவானுட கிருபையால் அருளாலே பத்தாவது தேவி திருவயத்தில் அரணாரூட கிருபையாலே ஐயா கிருபையாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருவார்
வாலிமியர் இடமாறில தான் கொடுக்கும் போது வாலிமிய ரிசிய வேறன்னை மடியில் வைத்து ஆறு நாள்களில் பாட்டி வேற சொல்லையாள் வேற சொல்லி எல்லரசல் என்று சொல்லி எல்லரசல் என்று சொல்லி ஜானகியாய் அங்கரையறிலே சியத்து
கண்டுட்டாளே வானர குரங்கு எல்லா குட்டி ஆனாலோ குட்டி என்று சொல்லி குட்டிகளை கவி கொண்டு மரத்தை விட்டு மறந்தாவே விட்டு கொப்புந்தாவே விட்டு தாவும் போது பார்த்தாள் மனமதியிலே குரங்குக்கு இருக்கும் புத்தி கூட நமக்கு இல்லை குரங்கா இருந்தாலும் குட்டி பொன்குட்டியில குட்டிய கவி கொண்டு மரத்தை விட்டு மறந்தாவது வேற போட்டு வந்தோ அன்னை மூடி தவம் இருந்தாட்டில் உள்ள முருகமல்ல அம்மா மகனை தூக்கி கொண்டு ஆட்டுக்குள்ள போயிடுமே அமன் தேவி ஜானகியாய் தரமா வருவாழ சீரும் வந்த போது மூடி தமம் இருந்தாருக்கு தெரியாமல் அல்லவன கையில் எடுத்தாங்க கரைக்கு வரும்போது மூடி தவம் இருந்த மிகு ரிசியவரும் முழித்து பார்த்தாரே படுத்திருந்த படுத்திருந்த போதே
ஜானகியே, மகளே ஜானகியே, மகள் கோயலவனே, மகள் கோயலவனே, இல்லா போடும் போது, இல்லா போடும் போது, அன்னை முடித்து இருந்த நம்மா, அன்னை முடித்து இருந்த நம்மா, மூடி இருக்கும் போது, மூடி இருக்கும் போது, அந்தையத்தான் எடுத்துக்கொண்டு, அந்தையத்தான் எடுத்துக்கொண்டு, அந்தங்காரை போனதாலே, அந்தங்காரை போனதாலே, தனக்கு தான் பயந்து, தனக்கு தான் பயந்து, பிள்ளை முடிந்தனம்மா, பிள்ளை முடிந்தனமோ, இவ நல்ல குழந்தையத்தான், இவ நல்ல குழந்தையைதான், கடப்பா பிறவி செய்தே, கடப்பா பிறவி செய்தே, மகளை ஜானகியே, மகளை ஜானகியே, வந்தல் மகந்தானம்மா, வந்தல் மகந்தானம்மா, ஒரு பேரிலையோ, ஒரு பேரிலையோ, ரெண்டு புள்ள இருக்க வேணும், இருக்க வேணும், புத்த மகள் கோயிலரசே, கோயிலரசே, புத்த மகள் கோயிலரசே, 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 மகள் நவகுமாரே, கோயிலரசே, கோயிலரசே, நவகுமாரே, இளைய மகள் நவகுமாரல் குமாரில் பிறந்த பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, நவகுமாரனை, குமாரனை, நந்தம்பி, நந்தம்பி, ரெண்டு பேரையே, தீபத்து மக்களாக, மக்களாக, விதமோ 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 இல்லாமல் இல்லாமல் பழக்க வேணும், பழக்க வேணும், பாவம் பாவம் சொல்லும் போது, சொல்லும் போது, அரும மக, அரும மக, ஜானகியா, ஜானகியா, யாரேட்டு பார்ப்பாள, பார்ப்பாள, நவகுமாரனை, மூத்த மகள், மூத்த மக, உருவம் போல, உருவம் போல, இளைய மகனும், இளைய மக, இருக்கானே, இருக்கானே, ஒரே ஒரு, ஒரே ஒரு, சாயலில, சாயலில, இரண்டு பிள்ளையே, இரண்டு பிள்ளை, இருப்பதாலே, இருப்பதாலே, மவனே, மவனே, ஜானகியா, ஜானகியா, இரண்டு நல்லோர், நல்ல மக்களையும், மக்களையும், ஆலமர்தம், ஆலமர்தம், தெல்லவோ, தெல்லவோ, பார்வதியும், பார்வதியும், சிவதேவி, சிவதேவி, சீதாதேவி, சீதாதேவி, ஆலமர்தம், நாலு ஒரு மேனியுமா, பொழுது ஒரு அண்ணமுமா, வாலிமிய மனமதில, ராமந்தேவி, ஜானகியா, ஜானகியா, அவளுடைய, அவளுடைய ஆசீர்வத்தில், ஆசீர்வத்தில், இரண்டு நல்லோ, இரண்டு நல்ல வீட்டில் கட்டி, வீட்டில் கட்டி, இரண்டு நல்லோ, இரண்டு நல்ல மக்களையும், மக்களையும், மூத்த மகள், மூத்த மகள், கி
சபகுமார அறையில் கொண்டு விட்டு தூக்கிபடியிலே வைத்து தாத்தா வால்மீகி ரிஷியானவர் மண்டரித்த ஒலையை கையில் எடுத்து அதுல மஞ்சள் தாபம் விட்டு எழுத்தாணி பிடித்து ஏ தோலையில் தாத்தா கொயலவன் லவகுமாரனுக்கு அறிக்கருத்தம் எப்படி எழுதுகிறார் தெரியுமா? அறிவோம் நன்றாக குருவே குருவாழ்வ துணை என்று எழுதினார். வால்மீகி முனிவரானவர் எழுதக்கூடிய எழுத்தானது அறிவோம் நன்றாக குருவே குருவாழ்வே துணை, அறிவோம் நன்றாக குருவே குருவாழ்வே துணை என்று எழுதினால் அது என்ன அர்த்தம் தெரியுமாயா? அன்னையும் பிதாவும் முன்னறி செய்வோம், தாயில் திறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்வக்க மந்திரம் இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். இந்த உலகத்துல முதல் தெய்வம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுலதான் இருக்கு. நம்ம வீட்டுலதான் இருக்கு. நம்மள எல்லாம் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலே நம்ம அம்மா, அம்மாதான் உலகத்துல முதல் தெய்வம். அம்மா சொல்லித்தான் நமக்கு அப்பாவே தெரியும், அப்பா சொல்லித்தான் நமக்கு இந்த வாத்தியாரே தெரியும், வாத்தியார் சொல்லித்தான் நமக்கு தெய்வம் கர்ப்பசாமியே தெரியும். அப்ப உலகத்துல முதலாவது யார் இருக்கா? அம்மாதான் உலகத்துல முதல் தெய்வம். குடியிருந்த கோயில் அல்லவா நம்ம அம்மா? பத்து மாதம் 300 நாள் சுமந்து பெற்றவள் உலகத்துல முதல் தெய்வம். ஒரு மனிதன் உலகத்துல முதல்ல பெற்றதாய மதிச்சாமல் சொன்னா ஒரு கோடி கோயில போய் கும்பிட்டுதான் அர்த்தமா? ஒரு மனிதன் பாருங்க, காலில் அந்தரித்து பல்வளைக்கு முகமெல்லாம் கழுவி கோவிலுக்கு போக வேண்டாம், தெய்வத்தை வணங்க வேண்டாம், நம்ம வீட்டுல இருக்காலே நம்ம அம்மா பெத்ததாயி, அம்மா கால விழுந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கும்பிட்டா போதுமா? அன்னைக்கு ஒரு கோடி கோயில போய் கும்பிட்டதா அர்த்தமா? இப்ப உள்ளவ யாராவது அம்மா கால விழுந்து கும்பிடுவானா? பெத்ததாய் கால விழுந்து யாராவது கும்பிடுவானான்னு கேட்க, யாரு கும்பிடுவா, யாரு கும்பிடுவா? அவ்வளவு வேறு பொண்டாட்டி கால விழுந்து கும்பிடுதான். அம்மா கஞ்சி குடிக்கணும்னு அவ கால விழுந்து கும்பிட முடியும்? பொண்டாட்டி வந்தனைக்கு பாதி பேர் பெத்ததாய மறந்துடுதான். தாய் எதுக்கு? அம்மாவை பார்க்கும் போது அசிங்கமா இருக்காளாம், அசிங்கமா இருக்கா. பொண்டாட்டி வந்த அன்னைக்கு பெத்ததாய பாதி பேர் மறந்துடுதான். வாவி, தாய் இல்லாம நீ எங்க இருந்து வந்த? நேத்து வந்தவள்ள இந்த பொண்டாட்டி,
நேத்து வந்தவளா அந்த பொண்டாட்டி, நீ அம்மா இல்லாம எங்க இருந்து வந்த? அம்மா வந்தா உலகத்துல மதிக்கணும், மதிக்கணும், மதிக்கணும். அம்மால அம்மாவை மதித்தவன் ஆயுசு காலம் போறவன் நல்லாவே இருப்பான், நல்லாவே இருப்பான், நல்லாவே இருப்பான். பெத்ததாய் மகன் மனமுகாம வாழணும், கொண்டாடி மனநலமா இருந்தாதான் அவன் நல்லாவே இருப்பான். நீ நல்லா இருப்படான்னு பெத்ததாய் சொல்லிட்டா அவன் நல்லாவே இருப்பான், அவன் நல்லா இருப்பான். பெத்ததாய் மனமுகாம நம்ம வாழணும்யா, மனமுகாம வாழணும். ஹரி சித்தரி நானா மோனா இத்தனா கூனா என்று எழுதி எழுதி அரும மகனா நல்லவ குமாரனுக்கும் அரசனுக்கும் தாத்தா வால்மீகியானவர், வால்மீகியானவர் எப்படி அறிக்கிறது சொல்றா தெரியுமா? குமார குமாரே